காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பில் அண்ணன் சரத்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று வாழ்த்துகிறது. எங்களின் நல்லாதரவை நல்குகிறோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒருங்கிணைந்து நின்று போராட வேண்டிய ஒரு இறுதிக்கட்ட போராட்டம்தான் காவிரி நீர் போராட்டம். ஆகவே அரசியல் மாறுபாடுகள் இருந்தாலும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. மே 3 தேதிக்குள்ளாக அரசு மைய அரசு இது குறித்த ஒரு செயல்திட்ட வரைவறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. பெரும்பாலும் மே 3 தேதி இவர்கள் தாக்கல் செய்கிற அறிக்கையை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள மேலும் கால நீட்டிப்பு தருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசு கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாட்டை வஞ்சிக்க துணிந்திருக்கிறது, காலத்தை நீட்டித்து கொண்டிருக்கிறது. அப்படியே தேர்தல் முடிந்தாலும் கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா வென்றாலும் தோற்றாலும் அவர்கள் மேலாண்மை வாரியம் என்பதற்கு பதிலாக ஏதாவது ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி, மேற்பார்வை குழு அல்லது மானிட்டரிங் கமிட்டி ஒன்றை அமைப்பதற்குத்தான் முன் வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் காவேரி மேலாண்மை வாரியத்தையும் நதிநீர் ஒழுங்காற்று குழுவையும் மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ் சமூகம் தொடர்ந்து போராடுவோம் என்று உறுதியேற்போம். காவிரியை விட மெரினா அவ்வளோ முக்கியமா உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. தமிழக அரசு வந்து மெரினாவில் போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்குமா சார்? நடக்குமா? போராட்டம் நடக்குமா? காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு அமைப்பாங்களா? இது ஒரு இறுதிக்கட்ட போராட்டம். போராட்டம் எங்கே நடக்க வேண்டும் என்பதல்ல பிரச்சனை. மெரினாவிலும் நடத்தலாம். ஏற்கனவே மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம்தான். ஆனால் காவல்துறை ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு பிறகு மெரினாவிலே போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்ற ஒரு பிடிவாதமான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது நல்லதல்ல, உகந்ததல்ல. இதில் தமிழக அரசு ஜனநாயகபூர்வமாக நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும்.